வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. என் பெயர் உமா வெங்கட். நான் திருவனந்தபுரத்தில் வசித்து வருகிறேன். நான் ஒரு ALP அஸ்ட்ராலஜர். ஒரு ஜாதகியோட அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்கு திருமண காலம் பற்றி அவங்க கேட்டு வந்தாங்க. அந்த பெண்ணின் வயது வந்து 22. இப்போ தான் முதல் முறையாக ஜாதகம் எடுக்க போகிறாங்க. அவர் வந்து நம்மளோட யூடியூப் வாடிக்கையாளர்கள். நம்ம ஜாதக ஆய்வுகள் நிறைய அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ நான் முன்னேற்பாடாக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களோட பொண்ணோட ஜாதகம் வந்து பிறப்பு லக்னம் வந்து சிம்ம லக்னம். தற்போது அவருக்கு ALP லக்னம் வந்து துலா லக்னம். ALP லக்னம் துலா லக்னம். தனுர் வீட்டில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன், மீனத்தில் செவ்வாய், மேஷத்தில் குரு சனி, கடகத்தில் ராகு. ALP லக்ன புள்ளி வந்து அவங்களுக்கு சுவாதி 4 பாதம் இயங்கின்றிருக்கு. சுவாதி 4 அப்படிங்கிறது D9. ALP-லிருந்து 6 பாவத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஜாதகியோட தந்தையிடம் கூறினோம், ஒரு வருடம் கழித்து இந்த ஜாதகிக்கு திருமண ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணலாம், இப்போது வேண்டாம், 23 வயசாகட்டும். இப்போ இவங்களுக்கு 22 வயசு தான் ஆகிறது. ஸோ நீங்கள் 23 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஜாதகம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா இப்போ கோச்சார ராகு வந்து 7 இடத்திற்கு வரும்போது ஒரு திடீர் திருமணமாக அமையக்கூடிய ஒரு வரன் வரும். அப்போ இந்த கொஞ்சம் மெதுவாக பார்த்து நிதானமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தந்தைகிட்ட நாங்கள் சொன்னோம். ஏன்னா 7 இடத்து அதிபதி செவ்வாய் வந்து 6 இடத்துலையும், குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை உங்களுக்கு, அதனால் ஒரு சடன் மேரேஜுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே காட்டுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தந்தைகிட்ட நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி 5 அதிபதி 7, 11 அதிபதியான சூரியன் வந்து 5 அமர்ந்திருக்கிறார். இது வந்து ஒரு மனம் மகிழ்ச்சி திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் திருமணம் பண்ணிப்பாங்க இந்த ஜாதகி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அவங்க அப்பாட்ட. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி 2023 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மாட்டி நல்ல வரனாக வரும். அப்போ நீங்கள் பார்த்து முடிங்க. அதுவும் பொண்ணுக்கு பிடிச்ச பையனாக தான் வருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் திருமணத்தை நீங்கள் நடத்திக்கலாம். தற்போது வேண்டாம் அப்படிங்கிறத அந்த ஜாதகியின் தந்தைக்கு சொன்னோம். அதே மாதிரி அந்த ஜாதகியோட ALP லக்னமும் அக்ஷய ராசியும் நல்ல நிலையில் இல்லை. ஸோ அதனால் ஒரு வருடம் கழியட்டும், அதுக்கப்புறமாட்டி திருமண ஏற்பாடுகள் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்பாகவே சொன்னோம். அவங்க அதை உணர்ந்தாங்க. சரி, நாங்கள் ஒரு வருடம் கழித்தே ஜாதகம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக. நன்றி.